வலிமை ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் 6th Term 2 1st Lesson இருக்கக்கூடிய Part 4 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன? வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஆல்ரெடி முன்னாடி இருந்த வீடியோஸில் நம்ம வேதகால பண்பாடு பற்றி, அதில் இருக்கக்கூடிய டூயினோ எல்லாமே பார்த்தாச்சு. மெகாலித்திக் அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் நம்ம பார்ப்போம். எஸ் வாங்க பார்ப்போம். த டேர்ம் மெகாலித் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கிரீக். மெகாஸ் மீன் கிரேட் and lithos means stone. Using big stone slabs built upon the places of burial is known as megalith. So ungalku padichadile ungalku purinjirundirukum. Perungarkalam abingiradhu or aangila vaartha, megalith age endru alaikkapadugindrathu. Megalithukku enna artham abina, adu or first of all adu or greek sol. Mega abingira andha vaarthikku enna artham abina, periya abindrathu porul. லித் அப்படின்னா கல் அப்படிங்கிறது பொருள். அப்போ பெரிய கல் அப்படிங்கிறது பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? அப்போது டெட்டாக இருக்கக்கூடிய நபர்களை பெரிய கல் வச்சு மூடியதால் இந்த பர்டிகுலர் ஏஜுக்கு என்ன பேர் வந்திருக்குமா? எஸ், பெருங்கற்காலம் என்று பேர் வந்திருக்கு. புரியுதுங்களா? இது இரும்பு காலம் என்றும் அழைப்பர். ஏன்னா ஆல்ரெடி என்ன காலம் வந்துருச்சுமா? காப்பர் ஏஜ் வந்துருச்சு. நான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, செம்பு அல்லது தாமிரம். ஓகே, பெரிப்ளஸ் மென்ஷன்ஸ் த ஸ்டீல் இம்போர்ட்டட் ரூம் ஃப்ரம் பெனன்சுலா இந்தியா வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு, ஸ்டீல்னா என்னம்மா, எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புக்குமா, சரிங்களா? ஸோ பெரிப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே அப்படிங்கிறது என்னன்னா புக்கு. ஸோ அந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிறது தமிழில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடல் வழி பயணம் என்று அழைக்கப்படுகின்றது. என்ன பேருமா? கடல் வழி பயணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன வார்த்தை, பெரிப்ளஸ் அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ஒரு கிரேக்க சொல்மா, கிரீக் வேர்டு. சரிங்களா? பெரிப்ளஸ் அப்படிங்கிறது கிரீக் வேர்டு. ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு பேர் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. எங்கேருந்து? அலெக்சாண்ட்ரியா போர்ட்டில் இருந்து அந்த துறைமுகத்தில் வந்துட்டு வரி செலுத்தியிருக்காங்க. எதுக்கு? இந்தியாவிலேருந்து, பர்டிகுலராக தீபகற்ப இந்தியாவிலேருந்து, பெனிசுலர் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ஸ்டீலுக்காக, எக்குக்காக வரி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. புரியுதாமா? எஸ். அடுத்தது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள், சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்போ, எஸ் அதில் அதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி மாவட்டம், தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியம், கேள்விகள்லாம் அதிகமாக கேட்பாங்க, பர்டிகுலராக நம்மளுடைய யூனிட் 8ல். சரிங்களா? அதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? பாருங்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அதிச்சநல்லூரில் தூத்துக்குடியில் இருக்குது. அப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆய்விடம் என்ன ஆய்விடம்? தொல்லியல் ஆய்விடம். என்ன ஆய்விடம்ப்பா? அங்கே கிடச்சிருக்கு, அந்த காலத்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆய்வகங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகேம்மா. இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி. நிறைய நியூஸில் வந்துச்சு இல்லையா, கீழடி அங்கே இருக்கக்கூடிய கிடைச்ச பொருட்கள், தொல்பொருட்கள். அடுத்தது பொருநல், திண்டுக்கல் மாவட்டம். கிடைத்துள்ள பொருட்கள் புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள்,
வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் இருக்கின்றது. இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகள்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இங்கெல்லாமே இது கிடைச்சிருக்கு. ஸோ பெருநெல் அப்படிங்கிறது, பொருநெல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம், சரிங்களா? எஸ்மா. அடுத்தது கொடுமணல், ஈரோடு மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈரோடு மாவட்டத்தில், ஸோ ஈரோடு இட்ஸ் நாட் அண்டர் கோயம்புத்தூர், பட் சொல்கிறேன் உங்களுக்கு. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் அப்படிங்கிறது என்னப்பா, இந்த நினைவுக்கள் தான் மென்ஹர் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான், ஓகேங்களா? எஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமான விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாம் என்னென்னா, அதிச்சநல்லூர் எங்கே இருக்குது, தூத்துக்குடி, கீழடி எங்கே இருக்குது, சிவகங்கை, பெருநெல் அப்படின்னு சொல்கிறது திண்டுக்கல் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இன்னும் இதனுடைய பார்ட் 5, அதாவது இதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 5 இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வலிமை ஐஎஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோரோவர் நம்ம இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதுக்குண்டான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்குமா, ஸோ தட் நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி. தேங்க்யூ.